வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலஜெகந்தன் அக்கந்தசாமி. TN10 TNPSC ஸ்டூடெண்ட்டுக்கான டெய்லி 80 கொஸ்டினில் இன்றைக்கான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல தமிழிலிருந்து 10 கேள்வி. முதல் கேள்வியை பாருங்கள். நே என்பதன் பொருள் யாது? நெடில் நே. ஆன்சர் ஏ ஆன்சர், உயர்வு அப்படிங்கிறது ஆன்சர். ரெண்டாவது கேள்வியாக பாருங்கள். ஐவகை நிலங்களில் வாழும் மக்களின் அன்பு ஒழுக்கத்தை முதல் கரு உரி என்னும் முப்பொருள்களின் வழி அகப்பொருள் இலக்கணமாக யார் கூறுகிறார்? யார் கூறுகிறார் அப்படிங்கிறது கேள்வி. ஆன்சர் டி ஆன்சர், தொல்காப்பியர். மூணாவது கேள்வி. அகப்பாட்டுக்கு உரிய மூன்று பொருள்கள் முதன்மை வாய்ந்தது எது? முதன்மை வாய்ந்தது ஆன்சர் பி ஆன்சர், உரிப்பொருள். நாலாவது கேள்வி. தலைவன் வருகைக்காக காத்திருத்தல் டேஸ்தனை. பி ஆன்சர், முல்லை. அஞ்சாவது கேள்வி. வாகைத்தனை எத்தனை துறைகளை உடையது? ஆன்சர் சி 18. ஆறாவது கேள்வி. தனது வலிமையை நம்பி வந்த மன்னனை எதிர்த்து வலிமையுடன் போரிடுதல் என்பது டேஸ்தனை. ஆன்சர் ஏ ஆன்சர், தும்பை. ஏழாவது கேள்வி. மருதத்தினையின் சிறுபொழுது யாது? டி ஆன்சர், வைகரை. எட்டாவது கேள்வி. கொன்றை காயா என்பது டேஸ்தனைக்குரிய மரம். பி ஆன்சர், முல்லை. ஒன்பதாவது கேள்வி. போரை மட்டும் அல்லாது பிற மாண்புகளையும் டேஸ்தனை கூறுகிறது. சி ஆன்சர், பாடான். பத்தாவது கேள்வி. மரபு கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் யாது? பி ஆன்சர், யாப் இலக்கணம். அடுத்து உயிரியலிருந்து 10 கேள்வி. முதல் கேள்வியை பாருங்கள். நாளமில்லா சுரப்பு மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவு டேஸ் எனப்படும். ஆன்சர் ஏ ஆன்சர், எண்டோ கடை நாலஜி அப்படிங்கிறது ஆன்சர். ரெண்டாவது கேள்வி. நாளமில்லா சுரப்பு மண்டலத்தின் தந்தை என குறிப்பிடுபவர் யார்? சி ஆன்சர், தாமஸ் எடிசன். மூணாவது கேள்வி. பிட்யூட்டரி சுரப்பியின் டேஸ் கதுப்பு மனிதர்களில் காணப்படவில்லை. பி ஆன்சர், இடை கதுப்பு. நாலாவது கேள்வி. டேஸ் என்பது உடல் திசுக்களின் வளர்ச்சி மற்றும் பெருக்கத்தை ஊக்குவிக்கிறது. ஏ ஆன்சர், வளர்ச்சி ஹார்மோன். அஞ்சாவது கேள்வி. ஆண்களில் டேஸ் தோண்டப்படுவதன் மூலம் ஆண் இனப்பெருக்க ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரான் சுரக்க காரணமாகிறது. டி ஆன்சர், லீடிக் செல்கள். ஆறாவது கேள்வி. பெண்களின் அண்ட சுரப்பியினுள் அண்ட செல்கள் வளர்ச்சி அடைவதை ஊக்குவிப்பதற்கு காரணமாக அமைவது எது? பி ஆன்சர், பாலிக்கிளை தூண்டும் ஹார்மோன். ஏழாவது கேள்வி. டேஸ் ஹார்மோன் சிறுநீரக குழல்களில் நீர் மீள உறிஞ்சப்படுதலை அதிகரிக்கிறது. டி ஆன்சர், ஆன்டிடையூரிடிக் ஹார்மோன் அப்படிங்கிறது. எட்டாவது கேள்வி பாருங்கள். தைராய்டு சுரப்பியின் இரண்டு கதுப்புகளும் டேஸ் என்னும் மெல்லிய திசு கற்றையால் இணைக்கப்பட்டுள்ளன. ஏ ஆன்சர், இஸ்துமஸ் அப்படிங்கிறது ஆன்சர். ஒன்பதாவது கேள்வி. தைராய்டு ஹார்மோன்களின் குறைவான சுரப்பின் காரணமாக டேஸ் ஏற்படுகிறது.
ஆன்சர் சி ஆன்சர் ஹைப்போதைராய்டிசம். பத்தாவது கேள்வி, டேஸ் பெண்களின் குழந்தை பேட்டின் போது கருப்பையை சுருக்கி விரிவடைய செய்கிறது. ஆன்சர் ஏ ஆன்சர் ஆக்ஸ்டோசின். அடுத்து இயற்பியிலிருந்து ஒரு பத்து கேள்வி. முத கேள்வி பாருங்க, திட்ட அலகுகள் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சி ஆன்சர் 1790. ரெண்டாவது கேள்வி, துல்லியமான எடையைக்கான டேஸ் கருவி பயன்படுகிறது. ஏ ஆன்சர் மின்னணு தராசு. மூணாவது கேள்வி, குண்டூசியை அளக்க அதன் தலைப்பகுதியை அளவுகோலின் சுழியில் டேஸ் பொருத்துமாறு வைத்து அளக்க வேண்டும். ஆன்சர் ஏ ஆன்சர் ஜீரோ. நாலாவது கேள்வி, மனித உடம்பில் உள்ள அனைத்து இரத்த குழாய்களின் மொத்த நீளம் டேஸ் ஆகும். ஏ ஆன்சர் 92,000. நாலாவது கேள்வி, பொருளொன்றின் பருமன் 10 கனமீட்டர் எனில் அது ஒரு மீட்டர் பக்கம் கொண்ட எத்தனை கனசதுரங்களுக்கு சமம்? பி ஆன்சர் 10. ஆறாவது கேள்வி, ஒரு டிஎம்சி என்பது டேஸ் லிட்டர். ஏ ஆன்சர் 2.83 × 10^10. ஏழாவது கேள்வி, பூமியானது சூரியனிலிருந்து செய்மை நிலையில் உள்ள போது அவற்றிற்கிடையே என தொலைவு டேஸ் கிலோமீட்டர். பி ஆன்சர் 152.1 மில்லியன் கிலோமீட்டர். எட்டாவது கேள்வி, வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் யாது? ஆன்சர் டி ஆன்சர் 3 × 10^8 மீட்டர்/வினாடி. ஒன்பதாவது கேள்வி, பூமியின் அண்டத்தின் மையத்திலிருந்து டேஸ் ஒளி ஆண்டு தொலைவில் உள்ளது. பூமியானது அண்டத்தின் மையத்திலிருந்து பி ஆன்சர் 25,000. பத்தாவது கேள்வி, ஒரு விண்ணியல் ஆரம் என்பது டேஸ் ஒளியாண்டு. ஏ ஆன்சர் 3.26 ஒளியாண்டு. ஓகே, அடுத்து கெமிஸ்ட்ரியிலிருந்து ஒரு பத்து கேள்வி. முத கேள்வி பாருங்கள், டேஸ் திண்ம கரைப்பொருளையும் திரவ கரைப்பானையும் கொண்ட கரைசலின் செறிவை குறிக்க பயன்படுகிறது. சி ஆன்சர் நிறை சதவீதம். ரெண்டாவது கேள்வி, ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் முழுமையாக கரைந்து டேஸ் கரைசலை உருவாக்குகின்றன. ஏ ஆன்சர் தெவிட்டிய கரைசல். மூணாவது கேள்வி, அமிலம் என்ற வார்த்தை டேஸ் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. டி ஆன்சர் லத்தீன் மொழி. நாலாவது கேள்வி, எறும்பு டேஸ் அமிலத்தை கொண்டது. டி ஆன்சர் பார்மிக் அமிலம். அஞ்சாவது கேள்வி, ஆப்பிளில் உள்ள அதாவது டேஸ் அமிலம் உள்ளது, ஆப்பிளில் உள்ள அமிலம் யாது அப்படின்னு கேட்கலாம். டேஸ் அமிலம் உள்ளது. ஏ ஆன்சர் மாலிக் அமிலம். ஆறாவது, புரதத்தில் டேஸ் உள்ளது. சி ஆன்சர் அமினோ அமிலம். ஏழாவது கேள்வி, அமிலங்கள் டேஸுடன் வினை புரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றுகின்றன. பி ஆன்சர் உலோகங்கள். எட்டாவது கேள்வி, ஹைட்ராஞ்சியா மேக்ரோபைலா என்னும் செடி அமிலத்தன்மையுள்ள மண்ணில் வளரும்போது டேஸ் நிறத்தில் காணப்படும். ஏ ஆன்சர் நீளம். ஒன்பதாவது கேள்வி, எலும்புகளில் இருந்து பிசினை பிரிப்பதற்கு டேஸ் பயன்படுகிறது.
டி ஆன்சர் கரிம அமிலம். மூணாவது கேள்வி, டேஸ் மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடியவை. பி ஆன்சர் அமிலங்கள். வரலாறுலேருந்து ஒரு பத்து கேள்வி. முதல் கேள்வி பாருங்க, சோழர் ஆட்சியில் நில வருவாய் நிர்வாகத்தின் தலைவர் டேஸ் எனப்பட்டார். ஆன்சர் ஏ ஆன்சர் புறவு வரி திணைக்கள நாயகம். ரெண்டாவது கேள்வி, அரசரும் உள்ளூர் தலைவர்களும் டேஸ் என்ற வரியை வசூலித்தனர். ஆன்சர் டி ஆன்சர் ஒப்படி அப்படின்ட்டு. மூணாவது கேள்வி, நிலவரியானது டேஸ் என அழைக்கப்பட்டது. பி ஆன்சர் காணிக்கடன். நாலாவது கேள்வி, கங்கை கண்ட சோழபுரத்தில் ஏரியில் வெள்ளம் ஏற்படுவதை தடுக்க ராஜேந்திர சோழன் எத்தனை மைல் நீளமுள்ள கட்டுமானத்தை எழுப்பியுள்ளார்? டி ஆன்சர் 16. அஞ்சாவது கேள்வி, ஜலமய ஜயஸ்தம்பம் என்பதன் பொருள் யாது? ஏ ஆன்சர் நீரில் கிடைத்த வெற்றி நினைவாக எழுப்பிய தூண். ஆறாவது கேள்வி, சோழர் காலத்தில் கிராம சபைகள் பாசன குளங்களை பழுது பார்க்க டேஸ் என்ற வரி வசூலிக்கப்படுகிறது. ஆன்சர் சி ஆன்சர் ஏரி ஆயம் அப்படின்ட்டு. ஏரி ஆயம். ஏழாவது கேள்வி, சைவ சமயத்தை வளர்க்க நிதி உதவியும் நிலக்கொடையும் அளித்தவர்கள் யார்? சி ஆன்சர் இரண்டும், அதாவது முதலாம் பராந்தகன் மற்றும் உத்தம சோழன். எட்டாவது கேள்வி, சிவபாத சேகரன் என்பதன் பொருள் யாது? பி ஆன்சர் சிவனுடைய பாதங்களை இறுகப்பற்றியவன் என்பது பொருள். ஒன்பதாவது கேள்வி, அசுரர்களின் மூன்று மாய நகரங்களை அளித்தவராக புராணங்களில் கூறப்படுபவர் யார்? ஆன்சர் திரிபுராந்தகன். பத்தாவது கேள்வி, பிரகதீஸ்வரர் கோயிலின் கருவறை மீது அமைக்கப்பட்ட விமானம் டேஸ் எடை கொண்ட ஒரே கல்லால் ஆனது. ஆன்சர் டி ஆன்சர் 80 டன். பொருளியலிருந்து ஒரு பத்து கேள்வி. முதல் கேள்வி பாருங்க, பாண்டியர்களின் காலத்தில் கல்வி நிலையங்கள் டேஸ் என அழைக்கப்பட்டது. டி ஆன்சர் மூன்றும், அதாவது கடிகை, சாலை, வித்யாசாதனம். ரெண்டாவது கேள்வி, திருவிடைக்கலை கல்வெட்டு எதனை பற்றி குறிப்பிடுகிறது? ஆன்சர் ஏ ஆன்சர் நூலகம். மூணாவது கேள்வி, திருவாடுதுறை கல்வெட்டு யாரை பற்றி கூறுகிறது? சி ஆன்சர் வீரராஜேந்திர சோழன். நாலாவது கேள்வி, யாருடைய ஆட்சி காலத்தில் தென்னை பள்ளிக்கூடம் நிறுவப்பட்டது? தென்னை பள்ளிக்கூடம். ஏ ஆன்சர் நாயக்கர்கள். அஞ்சாவது கேள்வி, யாருடைய காலத்தில் மதுரைக்கு வருகை புரிந்த பெர்னாண்டஸ் அங்கு ஒரு தொடக்கப்பள்ளியை நிறுவினார்? பி ஆன்சர் வீரப்ப நாயக்கர். ஆறாவது கேள்வி, தஞ்சாவூரில் தேவநாகரி எழுத்து முறையிலான அச்சுக்கூடத்தை அமைத்தவர் யார்? ஏ ஆன்சர் இரண்டாம் சரபோஜி. ஏழாவது கேள்வி, மன்றோ கல்விக்குழு ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை முதன்மை பள்ளிகளை உருவாக்க பரிந்துரைத்தார்? டி ஆன்சர் 2. எட்டாவது கேள்வி,
எந்த ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது? சி ஆன்சர் 1857. முதல் கேள்வி, எந்த ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது? பி ஆன்சர் 1929. பத்தாவது கேள்வி, எந்த ஆண்டில் காந்தி கிராம கிராமிய கல்லூரி ஏற்படுத்தப்பட்டது? ஏன்சர் 1975. ஓகே, அடுத்து அரசியலமைப்புலேருந்து ஒரு 10 கேள்வி பார்த்துடலாம். டேஸ் சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி 4A என்ற ஒரு புதிய பகுதியை சேர்த்தது. சிஎன்சர் 42. ரெண்டாவது கேள்வி, இந்தியாவில் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாத்து போற்ற வேண்டும் என்பது டேஸ். ஆன்சர் ஏ, அடிப்படை கடமை. மூணாவது கேள்வி, எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட குடியுரிமைகள் சட்டவரைவு குடியுரிமை சட்டம் 1955 திருத்தங்களை கொண்டு வந்துள்ளன? டி ஆன்சர் 2015. நாலாவது கேள்வி, உறுப்பு டேசன் கீழ் இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவரும் ஈரவைகளும் கொண்டது ஆகும். பி ஆன்சர் 79. அஞ்சாவது கேள்வி, மாநிலங்களவையில் எத்தனை உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார்? சி ஆன்சர் 12. ஆறாவது கேள்வி, மாநிலங்களவை உறுப்பினர்களில் டேஸ் பங்கு உறுப்பினர்களை 2 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கும் வகையில் மாநிலங்களவை தேர்தல் நடைபெறுகிறது. ஆன்சர் பி ஆன்சர் 1/3. ஏழாவது கேள்வி, மேலவை என்னும் பெயர் டேஸ் என்று மாநிலங்களவை தலைவரால் அறிவிக்கப்பட்டது. ஏ ஆன்சர் 1959 August 23. எட்டாவது கேள்வி, மாநிலங்கள் குழு இந்திய அரசாங்க சட்டம் டேசன் கீழ் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் பி 1919. ஒன்பதாவது கேள்வி, மாநிலங்களவையின் முதல் கூட்டம் டேஸ் என்று தொடங்கியது. ஆன்சர் டி 1952 May 13. பத்தாவது கேள்வி, ஆட்சி மொழிகள் சட்ட முன்வரைவு எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? சி ஆன்சர் 1963. ஓகே, அடுத்து புவியிலிருந்து ஒரு 10 கேள்வி. மொதல் கேள்வி பாருங்க, 15 டிகிரி தீர்க்க ரேகையின் வித்தியாசம் யாது? பி ஆன்சர் 1 மணி நேரம். ரெண்டாவது கேள்வி, 1 டிகிரி தீர்க்க ரேகை அதிகரிப்பது அல்லது குறைவது டேஸ் நிமிடங்களை குறிக்கிறது? ஆன்சர் ஏ ஆன்சர் 4. மூணாவது கேள்வி பாருங்க, லித்தோஸ் என்ற சொல் டேஸ் என பொருள்படும், என்ன பொருள்படுங்க? ஆன்சர் சி, பாறை என்று பொருள்படும். நாலாவது கேள்வி, அட்மோ என்ற கிரேக்க பதத்திற்கு டேஸ் என்று பொருள். ஆன்சர் டி, காற்று. அஞ்சாவது கேள்வி, மன்னார் உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் டேஸ் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. பி ஆன்சர் 10,500. ஆறாவது கேள்வி, கிளைமா என்றால் தமிழில் டேஸ் என்று பொருள். ஏ ஆன்சர் சாய்வு கோணம். ஏழாவது கேள்வி,
காலநிலை என்பது வானியல் கூறுகளின் சராசரி தன்மையினை டேஸ் வருடங்களுக்கு கணக்கிட்டு கூறுவது. ஆன்சர் சி ஆன்சர் 35. எட்டாவது கேள்வி, வெப்பம் மாறும் மண்டலத்தில் வெப்பநிலையானது 1000 மீட்டர் உயரத்திற்கு டேஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்கிறது. ஆன்சர் பி ஆன்சர் 6.5 டிகிரி செல்சியஸ். ஒன்பதாவது கேள்வி, ஒரு நாளில் அமையும் உச்ச வெப்பநிலைக்கும் மற்றும் நீச வெப்பநிலைக்கும் இடையேயுள்ள வேறுபாடு டேஸ் எனப்படும். ஆன்சர் ஏ தினசரி வெப்பநிலை வீச்சு. பத்தாவது கேள்வி, புவியில் இதுவரை பதிவான அதிகபட்ச வெப்பநிலை யாது? ஆன்சர் சி ஆன்சர் 56.7 டிகிரி செல்சியஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நேற்று நடந்த ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்ட் மார்க் பாருங்கள். மாலதி முத்துப்பாண்டியன் 45, தேவியோகன் 41, பாரதி பொன்ராஜன் 40, காஞ்சனா வியாபாரி 39, கோவிந்தராஜன் 37, பல்கீஸ் பானு 37, எம் மகேஷ் 35, ஜெரால்டு மார்டின் 22 மார்க். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மறுபடியும் நாளைக்கு ஷெட்யூலில் வீடியோவாக உங்களுக்கு வந்துடும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, அதனால்